ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான் தயிர் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாங்க, தாராளமாக அது சூப்பராக இருக்கும் சார். ஒரு ஆள் தயிருக்கு இதில் தயிர் ஏன் இதில் ஸ்பெசிஃபைடாக இதில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேல் ஆகக்கூடிய மாடல் இது வந்து. எல்லாருமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கிறது கண்டெய்னர் படி மாடல். இந்த கர்விங்லாம் கொடுத்துருப்போம், தூக்கும்போது சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும் சார். ஆன்டிக் மாடல், ரொம்ப ஆன்டிக் மாடல். பாயசம் வெளியேமா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க போட்டிருக்கு. ஒரு ஒரு லிட்டர் தான் சார். இதோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மகிட்ட ஹை குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் லோ குவாலிட்டி கேட்டால் நான் கண்டிப்பாக தர மாட்டேன். ஏன்னா அது ஏன் பேர் கெட்டு போயிடும் சார். கண்டிப்பாக, ஏன்னா நம்ம இன்றைக்கி நேர்த்து இல்லை, நான் இன்னும் பல ஜென்ரேஷன் இந்த பாரம்பரியத்தை கொண்டு போகணும், லைக் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக சார். ஏன்னா இது ஃபைவ் ஜென்ரேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அது அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிட்டியாக தான் எங்கள் கடையை கொடுப்பாங்க. ஓகே சார். அது போக கண்டிப்பாக அது குவாலிட்டியில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா காம்படிட்டிவான ப்ரைஸ், ஏன்னா நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகே சார். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் சார். ப்ரைஸ் பற்றி பார்த்து சரிங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து காட்டுவோம், இது ப்ரைஸோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் பற்றி ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணிங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்கில் போகலாம் சார். போகலாம் சார். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோப் ஸ்டோனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். ஆக்சுவலாக எல்லா வெரைட்டிஸும் காட்ட முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட, இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நார்மலாக பேசிக்காக காமிச்சிடறேன் சார் ஓரளவுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து தயிர் சார், இது பேபி கட் பாட்டுன்னு இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான் தயிர் சாப்பிட மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாங்க, தாராளமாக அது சூப்பராக இருக்கும் சார். ஒரு ஆள் தயிருக்கு இதில் தயிர் ஏன் இதில் ஸ்பெசிஃபைடாக இதில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இது தயிர் வந்து புளிக்காது சார். மெயின் இதில் தயிர் புளிக்காது, புளிக்கவே புளிக்காது, பட்டர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சூப்பர் சார். சார் வந்து இப்போ இது ஒன்று மட்டும் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஷிப்பிங் பண்ணிடலாம் சார். இதோட ப்ரைஸ் என்ன சார்? சார் இதோட ப்ரைஸ் வந்து 320 வரும் சார். 320? ஆமாம் சார். இது இதில் வந்து தயிரெல்லாம் போடுறப்ப என்ன கல் அது மாதிரி எதுவும் வர்றது இல்லை? வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, ஃபினிஷிங்கே அப்படி தான், கல் வர வாய்ப்பே இல்லை. இது ஒன்றுமே கிடையாது, இது எந்த ப்ராசஸும் தேவையில்லை. தயிருக்கு மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாலை ஊற்றி அப்படியே உறவு ஊற்றி. இது ஃப்ரீ ஷிப்பிங்கா சார் இல்லை? சார் இந்த கல் சட்டி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலை சார். ஓகே, ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த தர்மாகோல் அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சார், அந்த மேலே தர்மாகோல் இருக்குல்ல, அதில் தான் எல்லாமே பேக் பண்ணுவோம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாகும். ஓகே சார். அதனால் ரொம்ப கம்மி, அதாவது நீங்கள் யோசிக்கிறத விட கம்மியான ஷிப்பிங்கில் பண்ணிக்கலாம் சார். இதோட ப்ரைஸ் மட்டும் மறுபடியும் சொல்லுங்கள் சார். இதோட ப்ரைஸ் வந்து 320 வரும் சார். 320? ஆமாம் சார். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா சார்? ஆமாம். இது வெரைட்டிங்களா? ஆமாம் சார். இது இது வந்து இந்த உப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறது சார், குட்டியா. ஓகே ஓகே சார். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் சார் வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் டைம் தான் சார். சேர்ந்தா உப்பு அதெல்லாம் போட்டு, ஆமாம் போட்டுக்கலாம் சார், போட்டுக்கலாம். இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சார், சாஸ்திரத்துக்குலாம் நிறைய வாங்குவாங்க. ஆமாம் நிறைய வாங்குவாங்க சார். ஓகே சார். இது பாருங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் சார்? இதோட இதுவும் சேம் தான் சார், 320 தான். 320? ஆமாம். நெக்ஸ்ட் இது இதெல்லாம் தயிர் ஜாடி சார், ரெகுலர் தயிர் ஜாடி. இது வந்து எல்லாருமே அதிகமாக சேல் ஆகக்கூடிய மாடல். இது வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கிறது கண்டெய்னர். இது கண்டெய்னர், இது எல்லாமே யூஸ். இது பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 500 600, ஓகே, 500 ml 600 ml இந்த மாதிரி போகும் சார். ஆனால் மேக்ஸிமம் அதிகமாக 1 லிட்டர் தான் சார் பெஸ்ட் சைஸ். ஓகே சார். இதோட ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 சார் பெர் லிட்டர். 850? ஆமாம் சார், லிட்டர். இதோட இது என்னன்னு பார்த்து, இது வந்து ஆப்பிள் மாடல். ஷேப் மாடல்? ஆமாம், ஆப்பிள் மாடல் சார். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஆமாம் சார்.
ஓகே இதோட பிரைஸ்ங்க சார் இதோட பிரைஸ் வந்து 980 சார் லிட்டர் 980 ஆமா சார் இது அதுலயே படி மாடல் சார் படி மாடல் இந்த கர்விங்லாம் கொடுத்துறோம் தூக்கும் போது சூப்பரா இருக்கும் யூனிக்கா இருக்கும் சார் ஆன்டிக் மாடல் சமையா இருக்கு ரொம்ப ஆன்டிக் மாடல் ஓகே இதெல்லாம் இது செய்யும் தயிர் ஊத்துறதா இல்ல தயிர் ஊத்துறது தான் சார் ஒவ்வொருத்தவங்க மாடல் சார் இது 850 தான் வருது சோ இது வந்து 980 வருது 980 ஆமா சார் கொஞ்சம் தான் டிஃபரண்ட் வரும் சார் ஒரு 130 ரூபீஸ் டிஃபரண்ட் ஏனா அந்த வொர்க்கிங் காஸ்ட் இந்த பாத்தீங்களா அந்த வொர்க்கிங் காஸ்ட் டிஃபரெண்ட் வரும் சார் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அது அதிலே இந்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி மாடல் ஆனால் இந்த இது அதே தான் சார் 980 தான் ஆமாம் இது வந்து டிசைனர் சார் இது ஃபுல்லாக டிசைனு இது இங்கே இருக்கிறது தான் டிசைன் காமிச்சிருக்கேன் இது ஃபுல்லாக நார்மல் சார் நார்மல் இது எல்லாமே நார்மல் ப்ரைஸ் தான் வரும் 850 தான் வரும் ஓகே லிட்டர் இப்போ டிசைனுங்கிறீங்களா இது எந்த டிசைனு சார் இந்த இருக்குல்ல சார் இந்த டிசைன் இந்த டிசைனு கொடுத்துருப்பாங்க சார் இந்த பிடி எல்லாமே டிசைன் வந்துடும் சார் எக்ஸ்ட்ரா அதாவது நார்மலை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் ஆகும் சார் கர்வு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இதில் இந்த கர்வு கொடுத்துருப்பாங்க இந்த டேப்பிங் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஒர்க்கு கொஞ்சம் ப்ராசஸ் கூட வரும் சார் இதெல்லாம் நார்மல் தான் சார் இது நார்மல் சார் இது பார்த்தது ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் தான் ஓகேங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன நியூ மாடல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு அது கேட்லாக் இருக்கு கேட்லாக் அனுப்பிச்சிருவாங்க ஓகே சார் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே குக்கிங் வெசல் ஆமாம் இது எல்லாமே சமைக்கக்கூடியது சார் ஓகேங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து இது கல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கிலீஷ்ல சோப் ஸ்டோன்னு சொல்றாங்க இது வந்து பிஃபோர் சீசனிங் ஸோ சமையலுக்கு வந்துட்டும் சீசன் பண்ணி தான் நம்ம சேல் பண்ணணும் கொடுக்கணும் கஸ்டமரும் கொடுக்கணும் அவங்களும் சமைச்சு சீசன் பண்ணி தான் யூஸும் பண்ணுவாங்க கண்டிப்பா ஸோ இது வந்து இப்படிதான் வரும் நாங்கள் இப்படி சீசன் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி வருங்களா ஆமாம் ஓகே சார் சார் இப்போ இதெல்லாம் வந்து சீசன் பண்ணாதது இது பண்ணாதது சார் ஓகே பண்ணுறப்ப அவுட்புட் இப்படி தான் ஆமாம் சார் கண்டிப்பாக இப்படி வந்துடும் சார் ஓகே சார் பிளாக் இந்த பார்த்தீங்களா இது மஞ்சளும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி இது அப்ளை பண்ணி வச்சுருப்போம் சூப்பர் சார் இது ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணி தான் ஓகே ஷிப்பிங்கும் பண்ணுவோம் ஸோ இந்த ஐட்டம் மட்டும் உங்களுக்கு வந்து இது காட்டுறதுக்காண்டி நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் மேக்ஸிமம் சீசன் பண்ணி தான் கொடுப்பேன் ஓகே சார் ஆமாம் இந்த மாதிரி தான் கொடுப்போம் சார் இது நார்மல் கல் சட்டி ரெகுலர் ரெகுலர் மாடல் கல் சட்டி இது வந்து ரெகுலர் மாடல் கடாய் ஓகே ஸோ இது வந்து தோசை தவா நியூ மாடல் தோசை தவா ஓகே சார் அது இதெல்லாம் நல்லா வருமா சார் தோசை நல்லா சூப்பராக வரும் சார் இது ஆன்டிக்காக நீங்கள் லைக் பண்ணணும்னு நினச்சா அந்த தோசை தவா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு எடுத்துகிட்டு எப்படி சார் இருக்கும் சார் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சார் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸு ஒவ்வொரு சீசனிங் காஸ்ட் இந்த மாதிரி மாறி மாறி வரும் சார் ஓகே ஓகே இதோட ஆக்சுவலாக இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து 650 கொடுப்போம் 650 ஆமாம் கொடுப்போம் லிட்டர் கொடுப்போம் வித் சீசனிங்கோட சீசனிங்கோட இந்த மாடல் ஓகே ஸோ இதை எடுத்தீங்கன்னா 980 வந்துடும் 950 வந்துடும் ஓகே 950 வந்துடும் இது வந்து வித்தவுட் லிட் டிசைனில் வித்தவுட் லிட் 850 வந்துடும் ஓ 850 வருது ஆமாம் சார் ஓகே சார் இது வந்து 750 வந்துடும் 750 வருது லிட்டர் ஓகே சார் சார் இது வந்து 850 வரும் ஒரு பீஸோட ரேட்டு ஓகே இந்த மாதிரி நிறைய இதுலேயே பனியார் சட்டி இருக்குது நிறையா இருக்குது சார் வெரைட்டிஸ் ஓகே ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணால் ஃபுல் டீட்டெயில்ஸ் சுற்றுறோம் இந்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக சும்மா அப்படியே காஞ்சிக்கணும் இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஷிப்பிங் காண்டி வெயிட்டிங்கில் இருக்கு சார் ஓகே சார் சீசன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே ஷிப்பிங்க்கு வெயிட்டிங்க்கு இருக்கு ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் வேல்யூ டைம் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுடைய ஜென்ரேஷன் வைஸ் பண்ண கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தாலே இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ இப்போ டைரெக்டாக வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிருங்க சார் ஆக்சுவலாக நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மொத்தம் வந்து ரெண்டு ஷாப்பு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோட இருக்கும் சார் இது ஆமாம் சார் இது வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் பஸ் முதக்க நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தான் சார் இது வந்து கேட்டிங்கன்னா கேந்திரி வித்யாலயா ஸ்கூல் இங்கே வந்துடும் சார் மெயின் ரோட்ல கேந்திரி வித்யாலயா ஸ்கூலு சரவணா ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு சார் இது இந்த பில்டிங் அடுத்தது வந்து இபி ஆஃபீஸ் சார் இதுக்கு அடுத்த பில்டிங் இபி ஆஃபீஸ் நெக்ஸ்ட் வீடு சார் கேட்டாலே சொல்லிடுவாங்க போர்டு வெளியே வச்சிருப்போம் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடலாம் லொக்கேஷன் கண்டிப்பா ஷேர் பண்ணிடலாம் இப்போ நீங்க இங்க வந்தாலும் வந்து விசிட் பண்ணி வாங்கலாம் உங்க ப்ராடக்ட் விசிட் பண்ணி வாங்கலாம் உங்களுக்கு நீங்க வெளியூர்ல இருக்கீங்கனாலும் வீடியோ கால் பண்ணி கேட்கறனால வீடியோ கால் பண்ணி மினிமம் 3-4 ஒர்க்கிங் டேஸில் வரும் சார் டக்குன்னு கொடுக்கணும்னா நாங்கள் அது எதுக்கேற்ற உனக்கு லோ சேல் இருந்தால் நான் டக்குன்னு கொடுத்துடலாம் ஓகே கொஞ்சம் நம்ம எல்லாமே எடிட் பண்ணுறோம் சார்
பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 working days நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் எந்த ப்ராடக்ட் எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வேலை விட்டு இருந்தாலும் இந்த பிஸி டைமில் இருந்து கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருக்க ஒரு நல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் கொண்டு சேர்த்தா கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்களே எவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்தீங்க, என்கிட்ட ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்டு தான் வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ்.